Thank you.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சோதர சோதரிகளே, தூயமர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அனைவரும் அமர்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருப்பாடல் 118:24. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு இயேசுவின் நாமத்தில் அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றோம். என்று திண்டுக்கல் தல திரு அவைக்கு மகிழ்ச்சியான நாள். 2003 நமது திண்டுக்கல் மறை மாவட்டம் உதயமாகி இன்றைய நாளிலே 19 ஆண்டுகளை நிறைவு செய்து 20 ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது நமது மறை மாவட்டம். நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி என்னும் விருது வாக்கோடு இந்த திரு அவையானது பயணித்து கொண்டிருக்கின்றது. கடந்த 19 ஆண்டுகளாக இறைவன் நம் மறை மாவட்டத்திற்கு செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறும் நல்ல நாள் இந்த நாள். கல்வி பணியிலும் சமூக பணியிலும் ஆன்மீக பணியிலும் மேய்ப்பு பணியிலும் இன்னும் பல்வேறு பணிகளில் முன்னெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல நாளிலே நமது ஆயர் அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவரது அருட்காவலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டுமாறு இத்திருப்பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். இத்திருப்பலியை நமக்கு தலைமையேற்று வழிநடத்த வந்திருக்கக்கூடிய நமது திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருகவென கரம் தட்டி வரவேற்கின்றோம். இன்றைய நாள் நமது திண்டுக்கல் தலத்திருவைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளிக்கின்ற நாளாக ஆண்டவர் அருள்பாலித்திருக்கின்றார். நமது மறை மாவட்டத்தினுடைய 20 துவக்கத்திலே நமது அன்பிய ஆண்டாக இந்த வரவிருக்கின்ற ஆண்டினை நாம் சிறப்பிக்கவிருக்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று இன்றைய திருப்பலிகளே பங்கேற்று நமக்கு மறைவுரை வழங்க வந்திருக்கக்கூடிய ஊட்டி மறை மாவட்ட ஆயரும் தமிழக ஆயர் பேரவையின் அன்பிய பணிக்குழு தலைவர் மேதகு ஏ அமல்ராஜ் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக உள்ளார்ந்த அன்போடு வருக வருகவென கரம் தட்டி வரவேற்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று இன்றைய நாளிலே இந்த அன்பிய ஆண்டு தொடக்க விழா திருப்பலியிலும் நமது மறை மாவட்ட உதயமான நன்றி விழா திருப்பலியிலும் கலந்து கொண்டு
நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய தமிழக ஆயர் பேரவையின் அன்பிய பணிக்குழுவின் பொதுச்செயலர் அருள்பணி பி ஜான் போஸ்கோ அவர்களை நம் மறை மாவட்டத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளிலே தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசீர் நம் அனைவருக்கும் சிறப்பாக நம் மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற ஆயர் மறை மாவட்ட அருள் பணியாளர்கள் இருபால் துறவியர் அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் அனைத்து மக்களுக்கும் நிறைவாக கிடைக்கப் பெறவும் தொடர்ந்து இந்த அன்பிய ஆண்டிலே ஒருவர் மற்றவரோடு அன்புறவில் நாளும் வளர்ந்து தொடர்ந்து நம்பிக்கையில் வேர் ஊன்றியவர்களாய் நிறைவாழ்வை நோக்கி அன்பிய வழியில் பயணிக்க இறை ஆசிர்வேண்டி இத்திருப்பலையில் பங்கெடுப்போம். இப்பொழுது மறை மாவட்ட அன்பிய பணிக்குழு செயலர் அருள்பணி ஜே நெல்சன் அமல்தாஜ் அவர்கள் அன்பிய ஆண்டினை பற்றிய வழிமுறைகளை நமக்கு அறிவிப்பார்கள். அனைத்துக்கும் தந்தையே, நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதும் உடமிருந்தே வருகின்றன என ஏற்றுக்கொள்கின்றோம். உம்முடைய அளவற்ற அன்பின் பரிவிரக்கத்தின் கொடைகளை நாங்கள் உய்த்துணரவும் எங்களின் நேர்மையான இதயத்தோடு முழு வலிமையோடும் உண்மை அன்பு செய்யவும்
எங்களுக்கு கற்றுத்தருவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமானுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. அன்பிற்கினியவர்களே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இவ்வாசகம் அன்பியத்தின் நோக்கத்தை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இவ்வாறு தொடக்க திரு அவையில் திருத்தூதர்களும் நம்பிக்கை கொண்டவர்களும் ஒரே உள்ளம் கொண்டவர்களாய் எவ்வாறு வாழ்ந்தனர் என கூறும் இம்முதல் திருவாசகத்திற்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இயல் 2:42-47 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை. அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அருள் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கடவுள், கடவுள் நம்மை இவ்வாறு அன்பு செய்தாரெனில் நாமும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எழுதிய நற்செயலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை சுற்றுடர்கள் 1 முதல் 11 வரை. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. எழுந்து நிற்போம். அன்பிய ஆண்டை தொடங்கியிருக்கும் இவ்வேளையிலே நமது மறைமாவட்டம் முழுவதும் அன்பிய குழுக்கள் உருவாக்கப்படவும் அவர்கள் உருவாக்கப்படுவதிலே அவர்களை வழிநடத்துவதிலே பங்கு தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் ஆர்வத்துடன் செயல்படவும் மக்கள் அன்பியங்களின் வழியாக இறை வழிபாட்டில் சிறப்பாக பங்கெடுத்து இயேசுவுக்கு ஏற்ற இறை சமூகமாக வளர நாம் இறை ஆசிர வேண்டி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவியர் அனைவருக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். திரு அவையின் வழிகாட்டிகள் அனைவரையும் ஆசிர்வதித்து உம் தூய ஆவியாரின் அருள் துணையால் உம் மக்களை அன்பின் பாதையில் வழிநடத்திட தேவையான அருள் வரங்களை தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்.
நலன்கள் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா அன்பே ஆண்டை தொடங்கியிருக்கும் இவ்வேளையில் எம் மறை மாவட்டத்தை உம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம் 19 ஆண்டுகள் உம் அரவணைப்பில் காத்து வந்த உமது அருளுக்காக நன்றி கூறுகின்றோம் 20 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமது அரவணைப்பில் வைத்து உமது திருவுளத்திற்கு ஏற்ப அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் தாயும் தந்தையுமாகிய இறைவா என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற உம் திருமகனின் வார்த்தைக்கேற்ப இந்த அன்பிய ஆண்டில் திண்டுக்கல் தல திரு அவை முழுவதும் பிரிவினை எண்ணங்களை களைந்து நிறை குறைகளுடன் ஒருவர் மற்றவரை ஏற்று ஒரே அன்பின் இறை சமூகமாய் உருவாகிட தேவையான அருள் வரங்களை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவா தமிழக ஆயர் பேரவையின் அன்பிய பணிக்குழுவிற்காக உம்மை வேண்டுகிறோம் தலைவர் தலைமைச் செயலர் மற்றும் பணிக்குழுவில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும் தமிழக மறை மாவட்டங்களின் அன்பிய வளர்ச்சிக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதியும் நீரே அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மன்றாடுவோமாக எல்லாமல்ல இறைவா இந்த அன்பிய ஆண்டானது எங்களது மறை மாவட்டத்தில் ஒரு ஆன்மீக புத்தெழுச்சியை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இறை மக்கள் அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்ந்து இயேசுவுக்கு ஏற்ற திருச்சமூகமாக இறை சமூகமாக விளங்குவதற்கு அருள் புரியும் இந்த பணியிலே ஈடுபட உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும் அன்பிய பொறுப்பாளர்களையும் அருட்சகோதரிகளையும் பங்கு தந்தையர்களையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பீராக அதனால் அன்பியங்களின் வழியாக எங்களுடைய மறை மாவட்டம் ஆன்மீகத்தில் ஆழப்பட அருள் புரியும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமென் Thank you.
சகோதர சகோதரிகளே என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றையே உமது பேரின் மாட்சிக்கு நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் இல்லாமல்ல இறைவா, என்னாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழூரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்குடையாலேயே. நாங்கள் உம்மை புழுந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புழுந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று, உம்முடைய படைப்புகளை எல்லாம் இப்பொழுது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றே. கதிரவன் தோன்றி மறைய வரை முது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமானாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறு இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழித்து
அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீ ஆகவே ஆண்டவரே உம் திரும் மகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தை நாம் நினைவு கூறுகின்றோம் இவர் மீண்டு வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் முத்திராவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம் இப்பலியினார் நீர் விளம் கணிய திருவிழமானீர் இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களை உம்முட ஒப்புராகவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம் இவ்வுலையில் பயணம் செய்யும் மது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை இன்றைய நாளில் இந்த திருநிகழ்வில் எங்களோடு பங்கெடுக்கும் உதகை மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் கனிவுள்ள தந்தையே எங்கும் சிதறுண்டிருக்கும்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கிறோம் இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்ரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்ருளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்
Thank you.
மன்றாடுவோமாக. இறைவா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்த காணிக்கையை உம் திருமகனின் நலம் தரும் அருளடையாளமாக மாற்றி எங்களின் அருள்வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றேன். அன்பிய ஆண்டாக இந்த ஆண்டை தொடங்கியிருக்கும் இந்த தல திருச்சபையை நீர் ஆஸ்வதித்து அன்பு எங்கள் ஆளப்படுத்தப்பட்டு நம்பிக்கையிலும் அன்பிலும் மக்கள் வளர்ந்து ஆன்மீக வாழ்வில் புத்துணர்ச்சி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். அன்பிற்கினியவர்களே, நம் திண்டுக்கல் திரு அவை 20ஆம் ஆண்டில் அன்பிய வழி நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க இன்ற திரு நிகழ்வு நன்முறையில் நடந்தேற இறைவன் அருள் கூர்ந்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பிய ஆண்டின் தொடக்க நிகழ்வாக இப்பொழுது இந்த திருப்பழியை தொடங்கி இருக்கின்றோம். அதன் அச்சாரமாக இந்த ஓராண்டிற்குரிய அன்பிய வழிகாட்டியும் ஓராண்டிற்குரிய அன்பிய போட்டிகள் அடங்கிய அழைப்பிதழ்களும் இப்பொழுது வெளியிடப்படுகின்றன. முதலில் இந்த ஓராண்டிற்குரிய அன்பிய வழிகாட்டி அழைப்பு அட்டையை தமிழக ஆயர் பேரவையின் அன்பிய பணிக்குழுவின் தலைவர் மேதகு ஆயர் அமல்ராஜ் அவர்கள் வெளியிட நம் திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் ஆயர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆயர்கள் இருவரையும் பீடத்திற்கு முன் அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய போட்டிகள் அடங்கிய இதழை நமது மறைமாவட்ட ஆயர் வெளியிட நமது மறைமாவட்டத்தின் முதன்மை செயலர் தந்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அன்பிற்கினியவர்களை, இன்றைய நிகழ்வுகள் நன்முறையில் நடைந்தேற உதவியல் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக அன்பிய ஆண்டை நமது திண்டுக்கல் தல திருவையின் 20ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சிறப்பிக்க அனுமதி கோரிய பொழுது முழு அனுமதி தந்து இந்நிகழ்வு சிறப்புற உடனிருந்து ஊக்குவித்த நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதக ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு நமது மறைமாவட்ட அன்பிய பணிக்குழு மற்றும் குழுமியுள்ள அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஆயர் அவர்களுக்கு அன்பிய பணிக்குழுவின் மறைமாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு டோம்னிக் சாவியோ அவர்கள் பொன்துயில் போர்த்தி நமது மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார். அழைத்த உடனே மறுப்பு ஏதும் கூறாமல் உடனிருந்து அனைத்து ஊக்குவிப்புகளையும் தந்து வழிநடத்திய தமிழக ஆயர் பேரவையின் அன்பிய பணிக்குழுவின் தலைவர் ஊட்டி மறைமாவட்டத்தின் ஆயர் மேதக ஆயர் அமல்ராஜ் அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்ந்து குழுமியுள்ள அனைவரின் சார்பாகவும் நம் மறைமாவட்ட ஆயர் மற்றும் இருபால் துறவியர் இறை சமூகம் அனைவரின் பெயராலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு திண்டுக்கல் மறைமாவட்ட அன்பிய பணிக்குழுவின்
துறவியர் பிரதிநிதி அருள் சகோதரி பேர்டி அவர்கள் பொன் துயில் போர்த்தி நமது மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்றார்கள். அவங்க எடுப்பாங்க. அன்பிய ஆண்டை அறிவிக்க இருக்கின்றோம் என கூறியவுடனே அந்நிமிடம் முதல் இந்நிமிடம் முடிய நடைபெற வேண்டிய அனைத்து நிகழ்வுகளையும் ஆலோசித்து ஊக்குவித்து வழிநடத்துகின்ற தமிழக ஆயர் பேரவையின் அன்பிய பணிக்குழுவின் பொதுச் செயலாளர் அருள்பணி ஜான் போஸ்கோ அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்ந்து மறைமாவட்ட ஆயர் அன்பிய பணிக்குழுவின் தலைமை ஆயர் மற்றும் குழுமையுள்ள அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு பொதுச் செயலாளர் அவருக்கு நமது மறைமாவட்டத்தின் தலைமைச் செயலர் அருள்பணி ஜான் பீட்டர் அவர்கள் பொன் துயில் போர்த்தி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். மேலும் இந்நிகழ்வுகள் சிறப்பாக அமைய ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மறைமாவட்ட குருக்கள் இருபால் துறவியர் இறை சமூகம் அனைவருக்கும் திண்டுக்கல் அன்பிய பணிக்குழுவின் சார்பாக நன்றியையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இறை மக்கள் அனைவரும் கரங்களை தட்டி அவர் நம் மகிழ்ச்சியை நன்றியை வெளிப்படுத்துவோம். அதனைத் தொடர்ந்து புனித வளனார் பேராலயத்தில் இந்நிகழ்வு சிறப்புற அமைய அனுமதி தந்து உதவி புரிந்த வளனார் பேராலயத்தின் அதிபர் தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடன் இணைந்து திருநிகழ்வுகள் சிறப்பாக அமைவுற பாடல்கள் பாடிய பேராலய பாடல்கள் குழுவினர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருநிகழ்வுகளுக்கு தேவையான திருவுடை மற்றும் திருவழிபாட்டு முன்னுரை வாசகங்கள் வாசித்து உதவி புரிந்த மறைமாவட்ட வேதியர்கள் மறைமாவட்ட குரு மாணவர்கள் அனைவருக்குமே குழுமையுள்ள அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வினை தாய்மை மீடியா மாதா தொலைக்காட்சி மையத்தின் வழியாக சேகரிப்பு நிகழ்விலே உதவி புரிகின்ற திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் மாதா தொலைக்காட்சி தொடர்பாளர் தந்தை ஜிமி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்னைக்கு திருநிகழ்வு சிறப்பாக நடைபெற ஊக்குவிப்பும் ஒத்துழைப்பும் உடனிருப்பும் தந்து உதவிய குழுமையுள்ள உங்கள் அனைவருக்கும் இறை சமூகத்திற்கும் இருபால் துறவியருக்கும் குருக்கள் அனைவருக்கும் அன்பிய பணிக்குழுவின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அன்பிற்குரியவருடைய பேராலயத்திலே இவ்வாரத்திலே நடைபெறக்கூடிய திருப்புளி பற்றிய அறிவிப்பு, வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூன்று தினங்களும் வழக்கம் போல காலை 6 மணிக்கு திருப்புளியாக நடைபெறும். மாலை திருப்புளியானது மாற்றம் செய்யப்பட்டிருப்ப அறிவீர்கள். எனவே நாளை வியாழன் மறுநாள் வெள்ளி இரு தினங்களும் மாலை 6 மணிக்கு திருப்புளி நடைபெறும். 2 தினங்களுமே மாலை 6 மணி திருப்புளி நிறைவிலே 6:45 மணிக்கு நமது பங்கிலுள்ள 50 அன்பியங்களையும் 2 பிரித்து முதல் நாள் கலை நிகழ்ச்சி வியாழன் என்றும் 2 கலை நிகழ்ச்சி திருப்புளி முடிந்த பிறகு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சனிக்கிழமை அன்று காலை திருப்புளி மட்டும் இருக்கும். அன்று மாலை திருப்புளி இருக்காது. மாறாக புத்தாண்டு நள்ளிரவு திருப்புளியானது 11:45 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவிக்கின்றேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இறைவனின் நன்பியமாய் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது அனைத்து குருக்களும் குழுமியுள்ள அருள் சகோதரிகளும் பீடத்திற்கு முன் இணைந்து ஒரு திருவுடையுடன் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். மாசில்லா குழந்தைகள் விழாவை முன்னிட்டு குழந்தைகளை பீடத்துக்கு அருகில் கூட்டி வாருங்கள். ஆயர் அவர்கள் மந்திரித்து அர்ச்சிப்பார்கள், ஜெபிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது குழு புகைப்படமான எடுக்கப்பட்ட பிறகு குழந்தைகளை ஆயர்கள் மந்திரிக்க இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது குழு புகைப்படமானது எடுக்கப்படுகின்றது. சமீர் 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 தேங்க்யூ சார்.